ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 1963 ரிலீஸான ரொம்பவும் வித்தியாசமான கதை அம்சம் கொண்ட ஒரு படம் தான் எக்ஸ் த மேன் வித் த எக்ஸ்ரே ஐஸ் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சொல்யூஷனை கண்ணில் விடுறதுனால அவரோட கண்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்குது. அந்த சக்தியை வச்சு அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு இந்த முழு கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா வழக்கமாக சொல்கிறது தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே என்ன மோட்டிவேஷன் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் பார்த்தது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லைக் பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வெல்கம் டு தி சேனல். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோ ஹாஸ்பிடல்ல வந்து அவரோட கண்ணை செக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் டாக்டர் தான், அது மட்டும் இல்லாம ஒரு சயின்டிஸ்டாவும் இருக்கிறாரு. ஹீரோ கண்களை செக் பண்ண அந்த டாக்டரோ, 3 மாசத்துக்கு முன்னாடி தானே வந்து செக் பண்ண, எதுக்கு அடிக்கடி வந்து செக் பண்ற, நீ எதனா ஆராய்ச்சியை உன் கண்களை வச்சு பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோவோ அந்த டாக்டரை பார்த்து, நம்மளோட கண்களோட வேவ் லென்த் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த டாக்டரோ, 4000 ஒரு 8000 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஹீரோவோ, வெறும் 10% தான், மீதி 90% எப்படியா அதை நம்ம கண்ணில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 100% கண்ணில் பவர் கிடைச்சதுன்னா அவன் என்ன மாதிரி எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த டாக்டரும் மிரண்டு போறாரு. அதுக்கு அந்த டாக்டரோ, இருந்தாலும் உன்னோட கண்களை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணாத, அது உனக்கு என்னைக்குமே நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாத்துக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ரே வச்சு ஒரு டாக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஹீரோ ரிசர்ச் பண்ற அந்த ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை சேர்ந்த ஒரு டாக்டர் தான் இவங்க. இந்த டாக்டரும் இவங்க கூட இருந்து ஹீரோ என்னென்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது கூட ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களை நம்ம ஹீரோயினும் கூப்பிடலாம். ஹீரோயினோ ஹீரோவை பார்த்து, நீங்க பண்ற ரிசர்ச் எப்பதான் முடியும், இதுக்கு வரைக்கும் ஏகப்பட்ட காசு ஃபவுண்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த ரிசர்ச் முடியற மாதிரி எதுவுமே இல்லையே. ஹீரோவோ இங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேபு கூட்டின்னு போயிட்டு அங்க ஒரு குரங்கு இருக்கும், அந்த குரங்கு கண்டலையோ அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்க அந்த டிராப்ஸ் எடுத்து விடுறாரு. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட 3 ஸ்லைடு இருக்குது, அதுல வெள்ளை சிவப்பு அதுக்கப்புறமா ப்ளூ கலர்ல இருக்குது. அந்த குரங்கு என்ன கலரை பாக்குதோ அதுக்கேத்த மாதிரி அந்த லைட்டை ஆன் பண்ணும் சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவோ ஒயிட் கலர் போர்டை காட்டுறாரு, அதுக்கு அந்த குரங்கு கரெக்டா அந்த ஒயிட் கலர் லைட்டை ஆன் பண்ணுது. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, கரெக்டா சிவப்பு ப்ளூன்னு சொல்லிட்டு அழுத்துது. ஆனா அங்கதான் அந்த ஹீரோயின் நோட் பண்றாங்க, எப்படி நீங்க அடுத்த ஸ்லைட்லாம் காட்டாமலே அந்த குரங்கு செலக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவோ, இதுதான் என்னோட ஆராய்ச்சி, அதுக்கு பின்னாடி இருக்கிறது கூட நம்ம வெறும் கண்களால பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த குரங்கு அப்படியே கீழே விழுந்து செத்து போகுது. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க, அந்த குரங்கு அந்த டிராப்ஸ் விட்டதுனால சாவலன்றதையும் முடிவு பண்றாங்க. ஹீரோவோ, இந்த ரிசர்ச் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வெறும் கண்களை வச்சு ஒரு எக்ஸ்ரே மாதிரி அவங்க உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றத நம்ம ஈஸியா பாத்துட்டு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துடலாம் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயினோ, நாளைக்கு அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து எல்லாருமே வராங்க, அதனால உங்க ரிப்போர்ட்டை கரெக்டா வச்சுக்கோங்கன்றதையும் சொல்றாங்க. ஹீரோவோ, என்னோட ரிசர்ச் பத்தின கிளாரிட்டியான ரிப்போர்ட்டை நாளைக்கு நான் கொண்டு வரேன்றத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புன ஹீரோவோ டைரக்டா போயிட்டு இந்த கண் டாக்டரை போய் மீட் பண்றாரு. அதாவது, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்ன்றதையும் கேட்கறாரு. நான் கண்டுபிடிச்ச சொல்யூஷனை என்னோட கண்களை விட்டு இந்த ஆராய்ச்சியை நான் இன்னும் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவேன்றதையும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஐ டாக்டரும் செம்ம டென்ஷனா இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, இந்த சொல்யூஷனை உன் கண்ணில் விட்டா என்ன ஆகுன்றது தெரியுமா, ஆல்ரெடி நீ இது மாதிரி ஒரு குரங்கு டெஸ்ட் பண்ண அந்த குரங்கு இறந்து போயிருக்குது, அதனால இந்த ஆராய்ச்சி இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோவோ, எனக்கு வேற வழி தெரியாது, ஏன்னா யார்கிட்ட போயிட்டு நான் இந்த இதுக்கு உதவி கேட்பேன், அதனால வேற வழி கிடையாம என்னோட கண்களை தான் விட்டு நான் இந்த ஆராய்ச்சியை செக் பண்ண போறேன்றதையும் சொல்றாரு. அதுக்கு உங்களோட உதவி எனக்கு வேணும், வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றாரு. வேற வழி இல்லாம அந்த ஐ டாக்டரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க ஆராய்ச்சி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாங்க, அதாவது இன்னைக்கு என்னோட கண்ணில் அந்த சொல்யூஷனை விட போறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ரெக்கார்டிங்கும் பண்றாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஐ டாக்டரும் அந்த சொல்யூஷனை அந்த ஹீரோவோட கண்ணில் விடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா ஹீரோ கண்களை திறந்து பாக்குறாரு, பார்த்தா கலர் கலரா தெரியுது, ரொம்பவும் பயந்துடுறாரு. அப்படியே திருப்பியும் கண்களை மூடிக்கிட்டு அப்படியே ஃபோகஸ் பண்ணிட்டு அந்த கண்களை திறந்து பாக்குறாரு, பார்த்தா அவருக்கு கரெக்டான நார்மலான கண்கள் தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே டேபிள் மேல இருக்கிற அந்த புக் இருக்கிற எல்லா வரிகளையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஐ டாக்டரும் மிரண்டு போறாரு, ஏன்னா அந்த டேபிள் மேல இருக்கிறது வெறும் பிளாங்க் பேப்பர் தான். எப்படி இதை நீ படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அந்த பிளாங்க் பேப்பரை எடு, அப்பத்தே உனக்கு விஷயம் சொல்லிட்டு சொல்லும் அந்த டாக்டரும் அந்த பிளாங்க் பேப்பரை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அடியில் இருக்கிற எல்லா வரிகளையும் தான் நம்ம ஹீரோ படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஐ டாக்டர் கோட்டுக்குள்ள ஒரு பெண் வச்சிருப்பாரு, அதையும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு. அப்படியே நீங்க உங்களோட சட்டைக்கு பட்டனும் போடலன்றதையும் சொல்றாரு. இதை கேட்கிற அந்த டாக்டரும் மிரண்டு போறாரு. உடனே ஹீரோவோ, இந்த ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் நான் டிராப் என் கண்ணில் விட்டு இதை வேற லெவல் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சொல்யூஷன் எடுத்து அவர் கண்களை விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட வெளிச்சம் கண்களை வந்து அப்படியே மயக்கடிச்சு விழுறாரு. இந்த ரிசர்ச்சுக்கு செலவு பண்ற அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க, ஆனா ஹீரோவால போக முடியல. அதுக்காக அந்த ஐ டாக்டரும் அந்த ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போட்டு காட்டி.
இருந்தாலும் அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே இந்த ரிசர்ச் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லாதனால இந்த ரிசர்ச்சை இப்பயே க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்றாங்க. இங்க நடந்த சம்பவத்தை ஹீரோ கிட்ட போய் சொல்றாங்க. ஹீரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு குணமாயிட்டு அவரோட நார்மல் லைஃபுக்கு வராரு. ஹீரோவை அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஹீரோவோ இது வரைக்கும் கண்டுபிடிச்ச அந்த சொல்யூஷனை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப அங்க வந்த ஒரு டாக்டரோ, நீங்க நார்மல் லைஃபுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க வயித்துல ஒரு பிரச்சனை சொல்லிட்டு, அவங்களுக்கான ஆபரேஷன் பண்ணிருக்கேன், வந்து நீங்களும் ஒரு செக்அப் பண்ணுங்க அப்படின்றத சொல்றாரு. ஹீரோவும் அந்த பேஷண்ட்டை போய் பாக்குறாங்க. பார்க்கும் போது அவர் கண்களால, அதாவது அந்த சொல்யூஷனை ஊத்திட்டு அந்த கண்களால பாக்குறாரு. பார்த்து அப்படியே அந்த உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா பாசியும் அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அவர் கண்டுபிடிக்கிறாரு, இந்த டாக்டர் தப்பான ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்றத. அந்த டாக்டர் கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா அந்த டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்ரே அது இதுன்னு எல்லாமே எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா எப்படி நீங்க இப்படி பார்த்தே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு. இந்த சொல்யூஷனை போடுறதுனால ஹீரோக்கோ அடிக்கடி தலை வலிக்க ஆரம்பிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து மீட் பண்றாங்க. வாங்க எப்ப பார்த்தாலும் ரிசர்ச்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, வாங்க பார்ட்டிக்கு போலாம் சொல்லிட்டு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. பார்ட்டிக்கு போன ஹீரோவோ அங்க லைட்டா சரக்கும் போடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணும் ஹீரோ கிட்ட வந்து, என் கூட டான்ஸ் ஆட வரீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஹீரோக்கோ அப்படியே தலை வலிக்க ஆரம்பிக்குது, கண்ணு அமுத்தி அமுத்தி பாக்குறாரு. அப்பதான் கண்கொள்ளா காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டிரெஸ் இல்லாம ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அங்க ஒருத்தனும் காக்கா வலிப்பு வந்த மாதிரி டான்ஸ் ஆடிருக்கிறான். அவனோட டான்ஸ நார்மலாவே பார்க்க முடியாது. ஹீரோவோ அவனோட கேவலமான டான்ஸ டிரெஸ் இல்லாம வேற பாக்குறாரு. அதனால ஹீரோக்கு சரியான சிரிப்பு வருது. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே டிரெஸ் இல்லாம தெரியுதுனால ஹீரோக்கு செம குஷி ஆயிடுறாரு. ஹீரோ சிரிக்கிறத பார்த்த ஹீரோயினோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலக்குது, வாங்க இப்ப என் கூட வந்து டான்ஸ் ஆடுங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோவோ, நீங்க குழந்தை பெற்றதுக்கான அந்த ஆபரேஷன் பண்ண தடயமோ உங்க வயித்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோயினோ மிரண்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோ திரும்புறாங்க. ஹீரோவோ, உங்க முதுல அடிபட்டிருக்க தடயம் கூட எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோயினோ அங்கிருந்து பயந்துகிட்டு அப்படியே வெளில வர்றாங்க. சீன் அப்படியே கட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அடிக்கடி அந்த சொல்யூஷன் அவரோட கண்ணில் விட்டுக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலையோ தப்பா ஆபரேஷன் பண்ண அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த ஆபரேஷன் பண்ண டாக்டரோ வயித்துல கிளிக்கிறாரு. அப்ப ஹீரோவோ, நீங்க தப்பான இடத்துல கட் பண்றீங்க, அங்க கட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த டாக்டரோ செம்ம டென்ஷன் ஆகிறாரு. ஆனா இந்த ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோ எவ்வளவு சொல்லியும் அந்த டாக்டர் திருப்பி அந்த ஆபரேஷன் பண்ண போகும்போது ஹீரோவும் வேற வழி கிடையாம அவரோட கையில கத்தியை வச்சு கிளிக்கிறாரு. ஹீரோ எல்லா எக்யூப்மெண்ட்டும் எடுத்து ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த கரெக்டா இந்த நோய் எந்த இடத்துல இருக்குதோ அங்க போய் ஆபரேஷன் பண்றாரு. ஆபரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு. ஆனா அங்க அடிபட்ட அந்த டாக்டரோ, நீங்க தேவையில்லாத வேலை பண்ணிட்டீங்க, என் கையை வேற அறுத்துட்டீங்க, இதுக்கான நீங்க விளைவுகளை கண்டிப்பா சந்திப்பீங்க, நீங்க பண்ண இந்த காரியத்தை எல்லா நியூஸ் பேப்பர்கிட்டையும் சொல்லி உங்களோட பேரை நார் அடிக்கிறானா இல்லையா பாருங்க சொல்லிட்டு கிளம்புறான். அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த ஹீரோயினும் அந்த ஐ டாக்டரும், உனக்கு என்னதான் பிரச்சனை, வா உனக்கு போய் செக்அப் பண்ணலாம் சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அந்த ஐ டாக்டரும், இந்த மருந்து போறதுனாலதான் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது, அதனால அந்த மருந்து ஸ்டாப் பண்ணு, அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உன் உடம்பு சரி பண்ணணும், வா இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த ஹீரோவோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஐ டாக்டரும் அந்த மாடியில இருந்து உடச்சுக்கிட்டு கீழே விழுந்து செத்து போறாரு. ஹீரோவோ பயந்துகிட்டு வேற வழி இல்லாம அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வேற ஒரு ஊருக்கு ஓடிடுறாரு. சீன் அப்படியே கட் ஆகுது. எக்ஸிபிஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை கட்டுறாங்க. அங்க இருக்கிறவனும், இங்க வாங்க என்கிட்ட வந்து டிக்கெட்டை வாங்குங்க, இங்க உள்ள ஒரு சூப்பரான ஷோ நடக்க போகுது, நீங்க பேப்பர்ல என்ன வேணா எழுதி கொடுங்க, அதை நாங்க பார்க்காமலேயே படிச்சு காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வித்துட்டு இருக்கிறான். எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு ஆர்வமா உள்ள வராங்க. அப்ப அங்க இருக்கிறவனும் ஒருத்தன் புதுசு புதுசா ஏமாத்துறதுக்கு கண்டுபிடிக்கிறானுங்க, வாடா அதை என்னதான் உள்ள பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எல்லா மக்களும் ஆர்வமா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். சயின்டிஸ்டா இருந்தவரை சர்க்கஸ் பண்ண வச்சிட்டாங்க. கண்ணில் துணியை கட்டிட்டு வந்து உட்கார்றாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சதை அந்த பேப்பரை எழுதி கொடுக்குறாங்க. அப்ப அந்த ராங்குக்கு பிறந்த ராங்கோ, ஏடா கூடமா குவஸ்டின் கேட்டுக்கிறேன், நீங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்றீங்க, அப்படி இப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கலாச்சிட்டு இருக்கிறான். அந்த ஷோவை நடத்துற சொட்டத்தலையனோ, சம கடுப்பாவரா இருறா உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட போய் கொடுக்குறான். ஹீரோவோ அதை பார்க்காமலே நெத்தி மேல வச்சு அதுல என்ன இருக்குதுன்றத அப்படியே சொல்றாரு. ஒரு ஒருத்தரா சொல்லும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ராங்கா பேசுறவனோட பேப்பரும் மாட்டுது. ஹீரோவோ அவன் என்ன பேப்பர்ல எழுதிருக்கான்றத கரெக்டா சொல்லிடுறாரு. ஆனா அதை அவன் நம்ப மாட்டான், நீங்க ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி தான் இதை வந்து சொல்றீங்கன்னு சொல்லும் போது டக்குனு ஹீரோவோ அவன் பேக்கெட்ல இருக்கிற ஒரு லெட்டர், அதாவது அவன் லவருக்கு எழுதி வச்சிருக்கிற லெட்டர், அது மட்டும் இல்லாம அவனோட ஐடி கார்டு நம்பர் முத கொண்டு எல்லாத்தையும் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே மிரண்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராங்கோ சம டென்ஷன் ஆயிட்டு அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு வெளில ஓடிடுறான். இந்த சொட்டத்தலையனும் சம சந்தோஷமாயிடுறான். இவனை வச்சு நிறைய சம்பாரிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட கேட்கிறான், எனக்கும் இந்த மாதிரியான ஒரு வித்தியை சொல்லி கொடு, எனக்கும் இது மாதிரி கிடைச்சதுன்னா நானும் வாழ்க்கையில சந்தோஷமா இது மாதிரி எதனா வேலைகளை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவோ, இது மாதிரியான ஒரு சக்தி கிடைச்சா நீ என்ன பண்ணு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த சொட்டத்தலையனும், எல்லா பொண்ணுங்களையும் ட்ரெஸ் இல்லாம பாக்குறதா என்னோட முதல் வேலையா இருக்கும் சொல்லிட்டு கேவலமான ஒரு ஐடியாவை சொல்றான். அப்படியே சீனு கட் ஆகுது. அங்க இருக்கிற ஒரு ராட்டினத்துல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுவுது. டக்குனு ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு காலை அப்படியே ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. உள்ள எலும்புகள் உடைஞ்சிருக்குது, அதனால டக்குனு
பொண்ணு அங்க இருக்கிற ஒரு கயிறும் ஒரு கட்டையும் வச்சு அந்த பொண்ணோட காலை சரி பண்றாரு. இது எல்லாத்தையுமே அந்த சொட்ட தலைய நோட் பண்றான். ஹீரோ கிட்ட போயிட்டு, நீ இது மாதிரி எல்லா நோய்களும் சரி பண்ண முடியுது, அதனால நம்ம இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட நோய் என்னதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி நம்ம பணக்காரனா இல்லான்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவோ அதுக்கு ஒத்துக்க மாட்டான். ஹீரோவோ எல்லா நோய்களையும் என்னால குணப்படுத்த முடியாது, ஏன்னா என்னால பார்க்க தான் முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அந்த சொட்ட தலையனோ ஹீரோவோ விடாம ரொம்ப வற்புறுத்துறான். ஹீரோவும் வேற வழி இல்லாம அவனோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கும் ரெண்டு ரூம் வேணும், அந்த ரூமுக்குள்ள நீ வரக்கூடாது, ஏன்னா அது என்னோட ரிசர்ச் சென்டரா நான் மாத்த போறேன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அதுக்கான காசையும் கேட்கிறாரு. அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அந்த சொட்ட தலையனோ ஏகப்பட்ட பேரை கூட்டின்னு வந்து ஹீரோ முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன நோயின்றத ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதனால அந்த சொட்டத்தலையனுக்கு ஏகப்பட்ட காசு வருது. கொஞ்ச நாளாவது ஹீரோவும் பயங்கர பாப்புலர் ஆயிடுறாரு, ஏன்னா எல்லாருமே அங்க வந்து அவங்களுக்கு என்ன நோய் என்ன பிரச்சனைன்றத அங்க வந்து செக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோனோ ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்க வராங்க. வந்துட்டு உங்களை எங்கெங்கயோ தேடினேன், என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட் மூலமா தான் நீங்க இங்க இருக்கிறேன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்தது, அதனாலதான் நேர்ல வந்து பாக்குறேன், உங்க உடம்புலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோவோ அந்த மருந்து போட்டதுனால என்னோட கண்களுக்கு சக்தி வந்துச்சு, ஆனா அடிக்கடி போட்டதுனால அந்த சக்தியோ ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகி இப்ப என்னால சரியா தூங்க கூட முடியல, ஏன்னா என்னோட கண்களை மூடனா வெளிச்சமா இருக்குது, அதுவும் இல்லாம என் கண்களை மூடினதுக்கு அப்புறமாவும் எல்லாத்தையும் பார்க்க முடியறதுனால நான் தூங்குறதே இல்லைன்றதையும் சொல்றாரு. ஹீரோனோ அந்த ஹீரோ போட்டிருக்கிற கண்ணாடி அவுக்கெல்லாம் சொல்லிட்டு பாக்குறாங்க. ஹீரோவோ இதை பார்க்காத, இதை பார்த்தாலே நீ மிரண்டு போயிடுவ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாரு. ஹீரோனோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு சொல்லும் அந்த சொட்ட தலையனோ அதை எப்படி நான் விட்டுற முடியும், இவனை வச்சுதான் நான் ஏகப்பட்ட காசை சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன், அது இல்லாம நீ திடீர்னு வந்து இவனை கூட்டிட்டு போயிட்டேனா நான் எப்படி இவனை வச்சு சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இதனால கடுப்பான ஹீரோவோ அங்கிருந்து அவனை தள்ளி விட்டுட்டு போறாரு. ஆனா அவனுக்கு ஹீரோவை பத்தி யாருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. ஹீரோவை பார்த்து, நீ ஆல்ரெடி ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்க, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன், அதனால ஒழுங்கா எனக்கு சம்பாரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டுறான். ஹீரோவோ அவனை தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டுமே இவன் ஒரு கொலகாரன் கொலகாரன் சொல்லிட்டு அங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் வேற வழி கிடையாம அங்க இருக்கிற ஹீரோயினோட காரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோ எனக்கு சில ரிசர்ச் பண்றமான ஃபெசிலிட்டிஸ்ங்க வேணும், ஏன்னா இந்த கண்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை பத்தி நான் நிறைய ஸ்டடி பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு அந்த ஹீரோயினோ அதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுமே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவோ ஒரு இடத்துல ஏகப்பட்ட காசு கொட்டி கிடக்குது, அந்த இடத்துல எல்லா காசுமே என்னால மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வண்டியை விடும் சொல்லிட்டு போறாங்க. அவங்க போற இடம் எது பாத்தீங்கன்னா அந்த கேசினோ. அங்க போயிட்டு இருக்கிற டேபிள்ல உட்காந்து அந்த சீட்டு கட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோ அவரோட திறமை, அதாவது அந்த கண்களை வச்சு அந்த சீட்ல என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு ஈஸியா எல்லா காசையும் வின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு ஒரு டேபிளா இருக்கிறவங்க எல்லாருமே தோக்கடிச்சு அங்க இருக்கிற காசு எல்லாத்தையுமே வின் பண்றதுனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. இவன் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் இந்த கேம்ல வின் பண்றான்றதுனால அந்த ஓனர் மோத கொண்டு வந்து விளையாடுறாரு. ஆனா அப்ப கூட ஹீரோ கெத்தா எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு. பார்த்தா ஹீரோவோ $20,000 வின் பண்ணிருக்கிறாரு. எல்லா காசையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அங்க இருக்கிற அந்த ஓனரோ, உங்க மேல சந்தேகமா இருக்குது, வாங்க உங்ககிட்ட செக் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோவோ டென்ஷன் ஆயிட்டு வர முடியாது சொல்லிட்டு அவனை தள்ளி விட பாக்குறாரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணாடி அப்படியே கீழே விழுது. டக்குன்னு பார்த்தா ஹீரோவோட கண்கள் வேற மாதிரி மாறி இருக்குது, அப்படியே அகோரமா இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து மிரண்டு போறாங்க. ஹீரோக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே எலும்பு கொண்டு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. வேற வழி கிடையாம ஹீரோவோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு கண்ணே தெரியாம அப்படியே கண்ணாமண்ணு ஓட்டிட்டு போறாரு. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்டயோ வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. ஆனா ஹீரோவோ அந்த பேச்சை கேட்காம வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பள்ளத்துல போய் உருறாரு. அப்படியே கீழே விழுந்து அடியும் படுது. ஹீரோவோ அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வந்து தட்டு தடுமாறி அப்படியே நடந்து போறாரு. பார்த்தா அங்க ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஃபாதரும், நம்ம எல்லாருமே கடவுளின் குழந்தைங்க, யாருமே பாவம் பண்ணக்கூடாது, வாங்க எல்லாரும் முன்னாடி வந்து நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவும் அப்படியே முன்னாடி போறாரு. ஹீரோவை பார்த்தா அந்த பாஸ்டரோ, நீ பாவம் பண்ணிருக்கியா, அதுல இருந்து நீ மீண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோவோ, நான் பாவம் எல்லாம் பண்ணல, என் கண்களுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவை காட்டுறாங்க. பார்த்தா எல்லாருமே மிரண்டு போறாங்க. ஹீரோ கண்கள் ஃபுல்லாவே கருப்பாயிடுச்சு. ஹீரோவோ, எனக்கு இருட்டான உலகம் தெரியுது, அதுக்கு பின்னாடியோ வெளிச்சம் வருது போகுது, உலகத்தின் மைய பகுதியே எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, அதை என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு. அதுக்கு அந்த பாஸ்டரோ, நீ பாக்குறது எல்லாமே சாத்தானின் பாவங்கள், ஆனா இதுக்கு கடவுள் ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, சாத்தானை பார்க்கும் கண்களை புடுங்கி போடு புடுங்கி போடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவோ வேற வழி கிடையாம அப்படியே அந்த இதுல ஆக்ரோஷமாயி அந்த கண்களை ரெண்டுத்தையும் அப்படியே புடுங்கி கீழே போடுறாரு. படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான படத்தோட பார்ப்போம். தேங்க்யூ.